மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை தலைவர் அவர்களுக்கும் வணக்கம். நான் இன்ஜினியர் ஆர் தேவராஜன் சார், பொறியாளர் பொதுப்பணித்துறை மற்றும் தலைவர் எஸ் அண்ட் எஸ்டி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன். அந்த சஸ்பென்ஷன், நான் இப்போது சஸ்பென்ஷனில் இருக்கிறேன். நான் நேர்மையாக இருக்கிற உண்மையாக இருக்கிறதுக்காக ஸ்டாலினோட கவர்மெண்ட் எம்கே ஸ்டாலினும் துரையன் நடிகன் துரைமுருகனும் பாத்திமா பாபாவால் ஓனான்னு சொல்லப்பட்ட ஸ்டாலினும் சேர்ந்து என்னை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மே 7ஆம் தேதி ஸ்டாலின் பதவியேற்று மே 24ஆம் தேதி என்னை சஸ்பெண்ட் பண்ணி ரிலீவ் பண்ணிட்டாங்க. போஸ்ட் நேர்மையாக இருக்கின்ற ஒரே காரணம் தான், அது உண்மையாக கண்டிக்கத்தக்க. உடனடியாக என்ற சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணி இன்ஜினியர் சீஃப் டபிள்யூஆர் சி ஜெனரலாக ஆவணம் செய்யும்படி ஸ்டாலின் அவர்களையும் துரைமுருகன் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பைதவே, இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு த்ரெட்டனிங் கால் வந்தது, அதுக்காக தான் இந்த வீடியோ. அதில் வந்து அந்த +1 அந்த ஒன் எந்த கா நம்பரில் வந்ததுனாக்கா +1 892 503 7444 +1 892 503 7444 இது ஏதோ ஃபாரின் நம்பர் போல் இருக்குது. நான் திரும்பி ட்ரை பண்ண போகலை அந்த நம்பருக்கு. யுவர் உங்களுக்கு போதுமான பேலன்ஸ் இல்லை அந்த நம்பருக்கு பண்ணணுன்றது. ஆகவே அதில் வந்து சரவணன் ஒரு ஆள் வந்து எனக்கு மிரட்டல் கொடுத்தான். அவன் வந்து ஸ்டாலினுக்கு அவங்க அம்மாவுக்கும் பிறந்தான் போல இருக்குது, அவ்வளோ சப்போர்ட்டுக்கு வரான் ஸ்டாலின் கூட. ஸ்டாலினோட பர்சனாலிட்டி பற்றி நான் பேசக்கூடாதான், ஸ்டாலினை பற்றி பேசணும். ஐயா ஸ்டாலின் ஐயாவை பற்றின ஒன்று அவ்வளோதான் அவன் மிரட்டுறான். பேடி பையன், அவனுக்காக தான் அந்த வீடியோ. அந்த பேடி சரவணன் சொன்ன பேடி, இந்த நம்பர் +8 9 2 5 0 3 7 3 4 4லேருந்து அந்த மிரட்டின பேடிக்கு தான் இந்த வீடியோ. அதே நேரத்தில் சிஎம் செல்லுக்கும் டிஜிபிக்கும் அனுப்புகிறேன். அவன் யாருன்னு லொக்கேட் பண்ணி அவனால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அன்போடு கேட்டுக்கொள்ளேன். அவன் அமெரிக்காவில் இருந்தால் கூட அமெரிக்கன் போலீஸ்க்கு அனுப்பி அவனை பிடிங்க, பிடிச்சி அவனை உள்ள தள்ளுங்க, அவனை செய்ய முடியும் கேட்டுக்கொள்ளேன். பைதவே, ஸ்டாலின் வந்து நான் ஒன்றுமே பொய்யா சொல்லவே இல்லை, ஸ்டாலினோட உள்ள உண்மையான குற்றச்சாட்டுகளை தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது என்ன, ஒன்று ஸ்டாலின் வந்து உண்மையான நேர்மையான அதிகாரி கிடையாது, நேர்மையான அரசியல்வாதி கிடையாது, அவ்வளோதான். இது எவ்வளோ யூடியூப்லலாம் வருதே, ரெகுலராக வருதே, ஸ்டாலின் இப்போ ஃபாரின் போனதே வந்து இப்போ ஒரு வருஷம் ஆச்சு கொள்ளையெல்லாம் டெபாசிட் பண்ணுறது அந்த பினாமி பேர்லன்னு சொல்லிட்டு வந்ததே. நான் ஒன்றும் புதுசாக சொல்லியே, ஸ்டாலினை வந்து பாத்திமா பாபு ஓனான்னு சொன்னது வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது வீடியோஸு. அப்போது ஸ்டாலின் வந்து ஓனான்னு பாத்திமா பாபு சொல்கிறாங்கனாக்கா அவருடைய பர்சனாலிட்டி தெரியுதுன்றது, ஃபிசிக்கல் பர்சனாலிட்டி தெரியுதுன்னா எப்படி தெரியும் என்ன பாத்திமா பாபுக்கும் ஸ்டாலினுக்கும் வர்றது? தடியன் துரைமுருகன் தடியன் சொல்கிறேன், தடியன் தான். அது மட்டும் அவங்க வீட்டில் ஏகப்பட்ட ரெய்டில் ஏகப்பட்ட பணம் அடிச்சுன்னு போனாங்க. அது யூடியூப்லலாம் வந்தது, பேப்பரில் வந்தது, ப்ரெஸ் பிரிண்ட் டெலிவிஷனில் வந்தது. அதே மாதிரி கதிரானந்த் அவங்க புள்ள வந்து எலெக்ஷன் இருக்கிறப்ப அப்போது ஒரு ரெய்டு வந்தது. அந்த ரெய்ட்லேயே அவங்க வீட்டில் லாரி லாரியாக பணம் இல்லைன்னு போனாங்க, இன்கம் டேக்ஸ் ரெய்டு. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும். ஆக அதெல்லாம் கொள்ளாட்ச பணம் தான், அவங்கெல்லாம் ஒரு நேர்மையாக சம்பாரிச்ச பணமா? அதனால் வந்து அவங்கெல்லாம் ஒன்று அநியாயக்காரங்க தான், அக்கிரமக்காரங்க தான். அதை தான் நான் பேசுகிறேன் சரவணன். நான் ஒன்றும் தப்பாக உங்கள் ஸ்டாலின் ஐயாவை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. ஸ்டாலின் ஐயா, உங்கள் அம்மா ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் உன்னை பெற்றால, அவ்வளோ வக்காலத்துக்கு வர ரொம்ப பேசுகிறேன். அவன் ஸ்டாலினாவும் துரைமுருகனும் சேர்ந்துன்னு சந்தீப் சக்சேனா பிடபிள்யூ செக்ரட்டரி, மணிவாசன் பிடபிள்யூ செக்ரட்டரி, எஸ்கே பிரபாகர் ஃபார்மர் பிடபிள்யூ செக்ரட்டரி, ஃபார்மர் போலீஸ் செக்ரட்டரி, அவனுங்களாம் சேர்ந்துங்கன்னு எனக்கு வந்து வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறானுங்க, வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்கடா சரவணா. அதனால தான் நான் அப்படி பேசுகிறேன். இல்லைனா ஸ்டாலினை பற்றி நான் ஏன் பேசணும், துரைமுருகனை பற்றி நான் பேசணும்? எலெக்ஷனுக்கு முன்னாடி மே 7ஆம் தேதிக்கு முன்னாடி அவனை பற்றி எவ்வளோ பேசியிருக்கிறாரு, மே 24ஆம் தேதி வரும் ஸ்டாலின் எவ்வளோ புகழ்ந்து பேசியிருக்கிறாரு, அவ்வளோ எதிர்பார்த்தேன். இவன் வந்தானா நேர்மையெல்லாம் பண்ணிவிடுவான், ப்ரொமோஷன் இல்லாமல் எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸும் பண்ணானு இவன் வந்தால் எல்லாம் சரி பண்ணுறான்னு பார்த்தாக்கா, இவன் வந்து சஸ்பெண்ட் பண்ணி அதுவும் சம்பளத்தையும் 25% குறைச்சி, அதுவும் இந்த மாதம் சம்பளமே இல்லாமல் பண்ணிட்டான் ஸ்டாலின்னு, அவனை பேசாமல் விடுவாங்களா? நான் என்ன பேசுகிறேன், அவன் என்ன பண்ணான்றது தானே பேசுகிறேன். அவன் இதெல்லாம் வந்து நான் பேசுறது தப்புனா அவன் என் மேலே அவதூறு வழக்கு போட சொல்லு. நான் எவிடன்ஸ் வந்து யூடியூப்லேருந்தே எடுத்து கொடுப்பேன், எல்லாமே இருக்குது எவிடன்ஸ். ஸ்டாலின், துரைமுருகன், கதிரானந்த் இவங்களாம் எவ்வளோ கொள்ளையடிச்சானுங்க. ஸ்டாலின் நாங்கள் மருமகன் வீட்டில் சபரிசன் வீட்டில் வந்து ரெய்டர் அப்போ அல்லப்போ எவ்வளோ பணம் கிடச்சிச்சு, ஏன் அதெல்லாம் வந்து இதுவரும் நரேந்திர மோடி அமித்ஷாவோ இல்லை நிர்மலா சீதாராமனோ ஃபைனான்ஸ் மினிஸ்டரோ ஏன் இதுவரில் அவங்க வீட்டிலேருந்து எவ்வளோ அழுனாங்கன்னு ஏன் சொல்லலை? எல்லாம் டைப் தான், எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயின்னு இருக்கிறாங்க. இதான் இந்தியன் பாலிட்டி, இதான் இந்தியன் பாலிடிக்ஸு, இதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸு, இதான் நரேந்திர மோடி அமித்ஷாவோட லட்சணம், அண்ணாமலையோடைய லட்சணம். அண்ணாமலை இவ்வளோ வீரமாக பேசுகிறானே, அதிமுக கூட கூட்டு சேர்ந்துங்கிறான், இப்போ கூட திமுக கூட கூட்டணியுன்னு அதை பற்றி ஏன் பேசுகிறான் நரேந்திர மோடி ஒரே ஸ்டேஜில் ஸ்டாலினோட கொண்டு போனப்போ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து கரப்ட் பார்ட்டின்னு சொல்ல வேண்டியது சொல்ல மாட்டான், ஏன்னா இவங்கெல்லாம் கரப்ட் பார்ட்டி பற்றிலாம் கவலை கிடையாது. எலெக்ஷன் அலையன்ஸு, வின்னிங் த பார்ட்டி, வின்னிங் த எலெக்ஷன்ஸு, ஆட்சியை பிடிக்கிறது, கொள்ளடிக்கிறது, அதுதான் இவங்க எல்லாருடைய நோக்கமே. இதை தான் நான் பதிவு செய்கிறேன் சரவணன். இதோடு வாயில் வருது அது நிறுத்திக்கிறேன், ஏன்னா இது சோஷியல் மீடியான்றதால் 4 பேருக்கு என்ன நல்லவன் நினைக்கிறவங்களாம் கேட்பாங்க, அதனால் அவங்களுக்காக இதோடு நிறுத்துகிறேன். நான் நல்லவனாம் கிடையாது சரவணன், நான் கெட்டவனுங்கிறது அவங்களோட கெட்டவன். இன்னொன்று சொல்கிறேன் சரவணன்,
உன்னால் வந்து என்ன ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? நான் அதிகமாக சொல்லிவிடுவேன், இது வந்து டிஜிபிக்கும் சிஎம் சொல்லுக்கு அனுப்புகிறேன். அது ஸ்டாலினும் சைலேந்திர பாபாவும் பார்க்கணும்னு அனுப்பலை, அவங்க ரெண்டு பேரும் யோகியம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அவங்க ரெண்டு பேரும் யோகியனாக இருந்தாங்க, நான் இப்படி இருக்க மாட்டேன். நீ எல்லாம் மிரட்டல் விடுற அளவுக்கு ஆயிருக்காது, புரியுதா? என்ன அடிச்சே இருக்கிறாங்க, அடிச்சதுக்கெல்லாம் கூட அவனுக்கு ஒன்றும் பண்ணல. ஸ்டாலினும் சைலேந்திர பாபாவும் அவங்கள நம்பி நான் பேசலை. அந்த ஆஃபீஸில் என்ன மாதிரி நேர்மையான ஆஃபீஸுங்களும் இருப்பானுங்க, அவங்களுக்காக தான் அந்த பேசுறது, அவங்களுக்கு தான் அந்த மரியாதை. மரியாதைக்குரிய என்ன டிஜிபி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறது அந்த ஆஃபீஸில் நேர்மையான என்னை போன்ற ஆஃபீஸர்களுக்கு கொடுக்குற மரியாதை. சரியா சரவணன், அட்டமா உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு மேலே கீழே இறங்கி பேசுவேன், பட் இது வந்து ஆஃபீஸுக்கு போகுதுன்றது இது ஒன்று நேரத்தில். நன்றி, வணக்கம், ஷி ஓம்.